கொஞ்சம் பார்க்க சின்னதாக இருக்கலாம் சைஸு, பட் எப்படி கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாத மாதிரி ரொம்ப ரொம்ப அற்புதமான மனம், காரம், ஃபைபர் ரொம்ப அதிகமாக நார்த்தன்மை கொண்ட இஞ்சிங் இது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ உங்களுக்கு செலவுக்கு காசு தேவைப்படுதோ அப்போ இந்த இஞ்சி நோண்டுவாங்க, கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்பாங்க. ஒரு 100 கிலோ அவங்க தோட்டத்தில் ஒரு 50 கிலோ விற்பாங்க, திரும்ப வருவாங்க, திரும்ப அந்த நாற்று அந்த கொடி எடுத்து அந்த சும்மா உடஞ்சி எடுத்து வைப்பாங்க. இல்லை உடைக்க வச்சாலும் அதுக்கே ஒரு சின்ன பீஸ் இருந்தாலும் அதுலேருந்து திரும்ப வந்துட்டே இருக்கும். சரியான தட்பவெப்ப நிலை வேணும், எல்லா இடத்துலையும் வருமானம் கொஞ்சம் டவுட் தான். எப்போ வந்து இஞ்சியோட விலை வந்து அதிகமாக இருக்கும், எப்போ வந்து இஞ்சியோட விலை வந்து குறைவாக இருக்கும் மார்க்கெட்டில், நம்ம நமக்கு விவசாயிகளுக்கு வந்து எப்போ வித்தால் லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஆ, பொதுவான அந்த தை மாதங்களில் வந்து நல்ல விலை கூடுதலாக இருக்குது, ஐப்பசி மாதங்களும் விலை கூடுதலாக இருக்குங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. நம்ம போன பதிவில் ஒரு அண்ணாச்சி நாத்துலேருந்து அது பழம் வரைக்குமே அது எங்கே எப்படி நடணும், மண் வளம் எப்படி இருக்கணும், அதில் எப்படி வருமானங்கள் வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டோம். இந்த பதிவில் நீங்கள் வந்து கொல்லிமலை இஞ்சி வச்சுருக்கீங்க, நாட்டு இஞ்சின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஸோ அந்த இஞ்சி வச்சுருக்கீங்க, நான் முகர்ந்து பார்த்தேன், அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி நெடி ஏறன மாதிரி இருந்துச்சு அப்படி கூட சொல்லலாம், செம வாசனை. அதை பற்றி இந்த பதிவில் வந்து பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் என்ன, உங்கள் பேர், உங்கள் ஊர், இப்போ நம்ம எங்கே இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதை சொல்லிடுங்க. விவசாய ஆர்வலர் நண்பர்கள் வணக்கம். நாங்கள் வந்து யூடியூப் ஆர்கானிக் கோபிகிருஷ்ணன். நம்ம இயற்கை விவசாயம் சார்ந்து ஒரு 5 ஆண்டுகளாக பயணிச்சுட்ருக்கோம். விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனை வழங்கிட்டுருக்கோம். அது இல்லாமல் நம்ம இயற்கை பொருளான மீன் மீளம் பஞ்சகாவியம் ஈயம் கரைசல் அது மாதிரி விஷயம்லாம் நம்ம தயார் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம், அதுக்கான ஆலோசனை வழங்கிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயிகளுக்கு கூடுதல் லாபம் கிட்டக்கூடிய இயற்கை விதைகளான அன்னாசி நாற்று, இஞ்சி, மஞ்சள் அது மாதிரி விஷயம் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனை, பலதானியம் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு 5 நாள் அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுட்ருக்கோம். சரி, இப்போ கையில் வந்து கொல்லிமலை இஞ்சி வச்சுருக்கீங்க, அந்த இஞ்சியை பற்றி சொல்லிடலான்னு. இது நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை மலை இஞ்சி, கொஞ்சம் பார்க்க சின்னதாக இருக்கலாம் சைஸு, பட் எப்படி கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாத மாதிரி ரொம்ப ரொம்ப அற்புதமான மனம், காரம், ஃபைபர் ரொம்ப அதிகமாக நார்த்தன்மை கொண்ட இஞ்சிங் இது. கொல்லிமலைகளில் மானவரையே விலை கொடுது. பொதுவாக வந்து நீங்கள் நீங்கள் சிமுகா கர்நாடகா பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பணப்பயிராக பண்ணுவாங்க, பெட்டு மாதிரி கட்டி. பட் கொல்லிமலைகளே இது அப்படிலாம் பண்ணுறது இல்லைங்க. முழுக்க முழுக்க மானவரி, அதாவது ஒரு ஏக்கர் நல்லா இருக்குன்னா ஒரு 200-300 மிளகு செடி இருக்கும், ஒரு 500 காஃபி செடி இருக்கும், கொஞ்சம் மஞ்சள் இருக்கும். அந்த மாதிரி அந்தந்த கேப்பில் எங்கெல்லாம் இடம் இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளியில் மானவரியாக அந்த நெஞ்சி விதைகளை வந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து முளைஞ்சிட்ருக்குண்ணே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ அவங்களுக்கு செலவுக்கு காசு தேவைப்படுதோ அப்போ அந்த இஞ்சி நோண்டுவாங்க, கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்பாங்க. ஒரு 100 கிலோ அவங்க தோட்டத்தில் ஒரு 50 கிலோ விற்பாங்க, திரும்ப வருவாங்க, திரும்ப அந்த நாற்று அந்த கொடி எடுத்து அந்த சும்மா உடஞ்சி எடுத்து வைப்பாங்க. இல்லை உடைக்க வச்சாலும் அதுக்கே ஒரு சின்ன பீஸ் இருந்தாலும் அதுலேருந்து திரும்ப வந்துட்டே இருக்கும். இது வந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு முக்கியமான விஷயம்னா ரொம்ப ரொம்ப வீரியமான விதைகள். அது சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அதிகமாக கால்நடைகள் பதிவுகள் வந்து பதிவு பண்ணுறதுனால நான் சொல்கிறேன், ஆடு வளர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கணக்கில் இஞ்சி வந்து ஒரு ஏடிஎம் கணக்காக சொல்லிட்டு இருக்கு, தேவை நேரத்தில் நோண்டி வந்து ஏடிஎம் தானே. நீங்கள் மலையில் அவங்க சொல்கிற பாசை என்னன்னா, இது நான் செலவுக்கு போட்டுருக்கேன். அவங்க என்ன செலவுனா வீட்டு செலவு கொஞ்சம், மீதி வந்து விற்பனைக்கு சொந்த செலவுக்கு. எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போ போட்டுருவாங்கண்ணா. இதோட சிறப்பு என்னென்னா, 6 மாதம் உங்கள் அறுவடைக்கு தரா என்ன, 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்தில் நீங்கள் என்னைக்கு வேணால் பிடிக்கி விற்றுக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் வச்சுருக்காங்க டைம் மலை மக்கள். நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் அதோட கொடியில் இறந்து செடி அதோட மேலே இருக்கிற செடி இறந்துடும், லைட்டாக மழை பெஞ்சுன்னா அது கூறு மேலே வரும், அப்படியே அதை நோண்டி வெட்டி எடுத்துறாங்க. ஸோ என்றைக்கு அவங்களுக்கு விலை கூடுதலாக இருக்கும், என்றைக்கு தேவை இருக்கோ, இல்லை என்றைக்கு அவங்களை வேலை முடிஞ்சு இப்போ மிளகு பறிப்பாங்க, காஃபி பறிப்பாங்க, எப்போ சும்மா சோர்வால் இல்லாமல் இருக்காங்களோ அப்போ தான் அதை வந்து அவங்க கொண்டு வந்து விற்கிறாங்க மார்க்கெட்டில். ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா விவசாயத்தில் பெரிய டிராபேக் என்னன்னா, தக்காளி போட்டேன் இன்றைக்கி வேலை உடஞ்சிச்சு, வேலை அவர் ஒன்றுமே பண்ணுற வேலை உடஞ்சாலும் நீங்கள் உண்மை மார்க்கெட்டில் கொடுத்தே ஆனது கொடுத்தே. ஒரு வெண்டைக்காய் உடைச்சார்னா 10 மணிக்கு உடைச்சார்னா 11 மணிக்கு மார்க்கெட் போனால் தான் அது ரேட்டு, ஈவினிங் மார்க்கெட்டு விற்க முடியும். ஆனால் இதில் அப்படி இல்லவே இல்லைண்ணா. விவசாயிக்கு என்றைக்கு நேரம் இருக்கோ என்றைக்கு விலை கூடுதலும் அங்கே விற்கலாம். அது ஒரு பெரிய வரப்பிரசாதனம். சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல் போய் 6 மாதத்துக்கு 6 மாதம் முடிஞ்சோடனே நம்ம அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிட்டீங்க. இன்கேஸ் இந்த 6 மாதம் 7 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா விலை போகலன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் விட்டு வந்து அறுவடை பண்ணி நம்ம தேவையான நேரத்தில் வந்து அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இன்கேஸ் அது வந்து இந்த 6 மாதம் அறுவடை பண்ணலை, அடுத்த அது 6வது மாதம் அறுவடை பண்ணணும், அந்த இஞ்சி வந்து எப்படி இருக்கும், ஒரு லேயர் இருக்குமா இல்லை 2 லேயராக இருக்குமா, அதாவது அந்த நாட்கள் வந்து அதிகமாக எடுத்துக்குது, அதே போல் எனக்கு இஞ்சியோட வந்து வெயிட் வந்து அதிகமாக கிலோ வந்து அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக நான் இதை என்ன சொல்லுவாங்க, மலையில் புது குருத்து வந்து சொல்லுவாங்கண்ணே, புது குருத்து வந்து வெட்ட மாட்டாங்க. என்னென்னா ஒரு இஞ்சி ஒரு லேயர் எப்படி இருக்கும், ஒரு 6 மாதம் வந்து விளைஞ்சிருக்கும், அவங்க கிட்ட செடி இறந்தது பார்த்தீங்களா, திரும்ப புது குருத்து வந்துச்சுன்னா இந்த லேயருக்கு மேலே இன்னொரு லேயர், ஆனால் இஞ்சிக்கு மேலே இன்னொரு பரிமாணம், 2 ஸ்டேஜாக இருக்குன்னு அதை நம்ம பார்த்தாலே அந்த அனுபவம் விவசாயிகள் பார்த்தா தெரியும். ஸோ இன்னும் கூடுதலாக தான் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் நாட்கள் செல்ல செல்ல
வெயிட் கூட தான இருக்கும் குறைய வாய்ப்பு இல்ல குறைய வாய்ப்பு இது பொதுவா என்ன மாதிரி இடத்துல விளையும் அத சொல்லுங்களே ஆனா இது வந்து சொன்னா அந்த மிளகு செடிகளுக்கு இடையில அந்த சில்வர் ஓக் மரங்கள் இடையில விளையுதுனா அது எந்த ஏரியா கொல்லிமலைகள்ல கொல்லிமலை இப்போ நாம சமவெளியில எப்படி கொடுத்துருக்கனா வாழை தோட்டங்கள் இடையில விளைய வச்சிருக்காங்க நம்ம சமவெளியில வாழை தோட்டங்கள்ல வாழை நம்ம திருநெல்வேலியில வள்ளியூர் பகுதியில மேடம் ஒருத்தங்க பல பல வகை சாகுபடி பண்றாங்க அது கீழ நல்லா விளைஞ்சிட்டு இருக்கு நம்ம அண்ணன் செந்தில் முருகன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பண்ரூட்டியில பலா முந்திரி கடையில வந்து விளைய வச்சு நல்லா ஈல்டு எடுத்திருக்காரு வாழை தோட்டங்கள் வச்சிருக்காரு மாமரம் கடையில வச்சிருக்காரு அவரு கேஜிஎஃப்ல நம்ம சந்திரமோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தோட்டங்களை பல பேர் சாகுபடுத்துவார் அகத்தை கீழே வச்சு ஈல்டு எடுத்திருக்காங்க அத்தனை விவசாயிகளும் அவங்கவுங்க தகுந்த மாதிரி எடுக்கிறாங்க பட் கொஞ்சம் பெட்டு அதிகமா போட்டீங்கன்னா இது வந்து கிழங்கு வகை இருந்தாலும் கீழே கொஞ்சம் ஃப்ரீயா போனதால கொஞ்சம் மேடு அதிகமா போட்டு அந்த மண்ணை கொஞ்சம் புலபொலப்பா ஆக்கி விட்டீங்கன்னா நல்ல ஹியூமஸ் நிறைய வளமான விஷயத்த கொடுத்தீங்கன்னா நல்ல கிழங்கு நம்மளுக்கு நல்லா வரணும் இஞ்சி வந்து எத்தனை அடிக்கு ஒரு இஞ்சி நடணுங்க இந்த இஞ்சி ஒரு 1.5 அடிக்கு ஒன்று வைக்கலாம் பொதுவாக வந்து கமர்ஷியல் பண்ணுறவங்க 1.5 அடிக்கு ஒன்று வைப்பாங்க அது வந்து இப்படி வரும் நிற்கிற மாதிரி வரும் அப்படியே கட் பண்ணிவிட்டு எடுத்து அலசிடுவாங்க பட் இது இப்படி வர இஞ்சி ஸோ சமவெளியில் வந்து குறுக்கு வெட்டாக வரதால் நீங்கள் 1.5 1 அடி விட்டிங்கன்னா நல்லா போத்து நல்லா அடிக்கணும் எங்கள் பக்கம் வந்து கர்ணக்கிழங்கு நடுவாங்க மஞ்சள் நடுவாங்க அதே மாதிரி தான் இதுவுமா இல்லை இதுக்கு ஏதாவது மாற்று நம்ம ஏதாவது மாற்றணுமா கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே என்ன கொஞ்சம் கூடுதல் கவனம் தண்ணி கம்மியாக தானே ஈரப்பதம் அதிகம் பண்ணணும் கான்செப்ட்னா நீர் குறைவாக அப்போ தொடர்ந்து நீர் கொடுனா கம்மியாக கொடுக்கணும் ரொம்ப நம்ம நிறுத்திலாம் கட்டக்கூடாது அப்படி லைட்டாக இருந்தனா நல்லாயிருக்கும் சரி பட் ஆனால் இது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் இது செட் ஆகாது கண்டிப்பா நம்ம விவசாயம் நம்ம என்ன சொல்றோம் எல்லா விவசாயிகளுக்கும் இந்த விதை கேட்கறவங்களுக்கு அவங்க 100 கிலோ கடன் சரி நம்ம 5 கிலோ 10 கிலோ ஏன்னா கிடைக்கிறது நம்ம குறைவாக கிடைக்குது தயவுசெய்து நீங்க அனுபவத்தை எடுத்துக்கோங்க எதையுமே ஒரு விஷயத்த பார்த்தோன்னே ஆசைப்பட்டு எந்த ஒரு விஷயம் வாங்காது கொஞ்சமா எடுத்துக்கோங்க 5 கிலோ வாங்குறீங்களா அதை விளைய வைங்க ஒரு 50 கிலோ உங்களுக்கு விதை கிடைக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படி நீங்க நிலம் ஃபுல்லா போய்ங்க அப்படிதான் நம்ம சொல்லிட்டுங்கண்ணே அதான் சரியாகவும் இருக்குண்ணே நான் விவசாயன்றதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியும் சொல்லியிருப்போம் விவசாயன்றது ஒரு கல்ச்சர் வந்து ஒரு கலாச்சாரம் அது இப்படி தான் நம்ம பண்ண ஒரு வரைமுறையே இல்லை ஒவ்வொரு விவசாய பெருமக்கள் அவங்க அனுபவத்தை மண் சார்ந்த விஷயத்தில் நீர் சார்ந்து மாறுறப்ப ஒரு புது அனுபவம் கிடைக்க நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் கூட இல்லை இது பேசிக் ஃபண்டமெண்டல் இப்போ நிழல் இருக்கணும் மேடாக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு அவங்க பண்ணுற பயிரை பொறுத்து இடத்தை பொறுத்து முன்ன பின்ன மாறினேன் சரிங்கண்ணா இப்போ தண்ணி வந்து ஈரப்பதம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் பட் பொதுவாக என்னோட கேள்வி என்னன்னா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடணுங்கண்ணே நீங்கள் லேடர் போட்டால் 2 நாளைக்கு ஒரு டைம் விடலாம்ண்ணா சொட்டு நீர் சொல்லுவாங்க வாய்க்கால் வழி பாசனம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாரம் ஒரு தண்ணியாக அது கொடுத்துருவோம் வந்து நிற்க வச்சு பாச விட லைட்டாக ஓடுது அதை ஓட விட்டு பாச ஓட விட்டு அடி சும்மா ஈரம் பப்பர் இருந்தால் போகும் அப்படின்னு தான் போவேன் சரி இன்கேஸ் இது இது அழுகிற மாதிரி ஏதாவது இதில் ஃபார் எக்ஸாம்பிள் கரணை கிழங்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து வெள்ளை வெள்ளையாக வரும்னு ஆமாம் அது எங்கள் ஊர் பக்கம் ஒரு நோய் தண்ணி கொடுக்குறதாலையும் அதிகப்படின உரம் கொடுத்ததுனால வர அழுகலாம் அது கிழங்கழுகள் ஆமாம் அதே மாதிரி இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குங்களா இது வந்து அப்படி கேள்விப்படலைண்ணே நம்ம இப்படி கேள்விப்படணும் நம்ம கொடுத்த விஷயம் நம்ம தெளிவாக கைட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் அது வந்ததெல்லாம் மலையில் சுத்தமாக இல்லை அதில் மே கீழே நான் கேள்விப்படுறேன் அது மாதிரிண்ணே சரிங்க இது இஞ்சி வந்து நடணும்னு சொன்னீங்க இல்லைங்களா அந்த இந்த இஞ்சி வந்து எவ்வளோ சைஸில் நடணும் ஒரு இஞ்சி ஒரு 10 அப்படியே எடுத்து நடுற மாதிரி இருக்குமா இல்லை சின்னதாக உடச்சி வச்சு நட்டால் போதுமா இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் காட்டுங்கண்ணே இவ்வளோ தானே ஸோ நீங்கள் இந்த அளவு வைக்கலாம் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு வைக்கலாம் இந்த அளவு வச்சாலே போகணும் இதுலேயே கிட்டத்தட்ட 1, 2, 3 ஒரு 6, 7 கணவு இருக்குது அத்தனையும் வந்து அத்தனை திசையில் வந்து மேலே வந்து உங்களுக்கு முளைச்சி வந்துடணும் அப்படி வச்சாலே போகணும் நமக்கு இவ்வளோ சைஸ் வச்சாலே போகணும் இதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிகபட்சம் 1/2 கிலோலேருந்து 1 கிலோவில் சீடு கொடுத்துரும் ஈல்டு கொடுத்தோம்னா சரிங்க இஞ்சி வந்து நீங்கள் இத்தனை இவ்வளோ அனுபவங்கள் இருக்குது எப்போ வந்து இஞ்சியோட விலை வந்து அதிகமாக இருக்கும் எப்போ வந்து இஞ்சியோட விலை வந்து குறைவாக இருக்கும் மார்க்கெட்டில் நம்ம நமக்கு விவசாயிகளுக்கு வந்து எப்போ வித்தா லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா ஆ பொதுவானா இந்த தை மாதங்களில் வந்து நல்ல விலை கூடுதலாக இருக்குது ஐப்பசி மாதங்களும் விலை கூடுதலாக இருக்குங்க 250-300 வரைக்கும் போது நமக்கு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் 150 ரூபா போனாலே போகுது விவசாயிகளுக்கு நல்ல லாபம் தான் ஏன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் உரம் கண்டிப்பாக கொடுக்கணும் பெருசாக உரம் கொடுக்க தேவை பூச்சி தாக்கிறது பெருசாக இந்த இஞ்சில் இல்லைண்ணா அதெல்லாம் வந்து குறைவான வேலை தான் அதில் ப்ளஸ் என்னென்னா இந்த விதையை நம்ம ரீசோவிங் சொல்லிக்கலாம் திரும்ப திரும்ப நம்ம அதை பயன்படுத்தும் அது வந்து பெரிய வரப்பிரசாதம் விவசாயிகளுக்கு விதைக்காக மாற்றணும் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த இதோட பெரிய ஆதங்கம் என்னென்னா எனக்கு இந்த கொல்லிமலையில் விளையக்கூடிய இஞ்சி பெரும்பாலும் ஒரு 40-50 டன் மொத்தமாக வந்து கேரளா மக்கள் வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்க வந்து சாப்பாட்டுக்கும் அவங்க அதை திரும்ப வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க கல்ஃப் கண்ட்ரி அது மாதிரி நாடுகளுக்கெல்லாம் அதோட வளத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இதை அவங்க வந்து முழுக்க முழுக்க பயன்படுத்திட்டாங்க நம்ம ஊரில் விளையிற பொருள் நம்ம கீழகிற மக்களுக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியல இப்போ நம்ம முடிஞ்சாலும் பரப்பிட்டுருக்கு நம்மளை பார்த்து நிறைய நபர் நிறைய நமக்கு முன்னாடியும் பரப்புறாங்க நம்மளை பார்க்க நிறைய வந்து விவசாயிகள் இந்த இஞ்சிக்கு இப்போ நல்லா டிமாண்ட் ஆகிடுச்சுண்ணா நல்ல விவசாயிகள் நல்ல வேலை கிடைக்குது இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்க இப்போ நம்ம விவசாயியாக இருந்து இஞ்சி வந்து அறுவடை பண்ணி நேரடியாக வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போகிறதோ இல்லை வந்து ஒரு வியாபாரி
வந்து நம்ம இடத்துல வந்து வாங்கிட்டு போறதோ அப்படிதான் பண்ண முடியுமா? இல்ல இதுல ஏதாவது மதிப்பு கூட்டல் செஞ்சு நம்ம நம்ம டைரக்டா வந்து கஸ்டமர் டு கஸ்டமர் அப்படின்ற மாதிரி ஏதாவது சேல்ஸ் பண்றதுக்கு, விவசாயி டு கஸ்டமர் அந்த மாதிரி சேல்ஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டி தான் இருக்குங்களா? ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இது வந்து எப்போட எடுத்து வித்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆச்சுங்களா, நீங்க மொத்தமா எடுத்து போய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே உங்களுக்கு பெரிய பிளஸ், நீங்க எவ்வளவு தேவையா எடுத்துக்கலாம். எல்லா விவசாய எல்லாரோட வீட்லயும் இன்னைக்கு நம்ம சைவமும் அசைவத்துக்கோ ஒரு முக்கியமான மசாலா பொருள் இஞ்சி. இஞ்சி இல்லாமல் நம்ம சமையல் இல்லை. ஸோ அப்போ நம்ம தாராளமாக நீங்க உங்கள் நட்பு வட்டாரங்களில் நிறையா வாட்ஸ்அப் குழுக்களில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் இயற்கை லெவலில் இஞ்சின் கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து இதை வாங்கிக்குவாங்கண்ணே. நிறைய பேர் இப்போ உணவுக்கு நான் நிறைய பேர் வாங்குறாங்க. விலையை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா அவ்வளோ சுவை இருக்குது, அவ்வளோ மனம் இருக்குது, மருத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறையா வந்து சித்த வைத்தியர்கள் வாங்குறாங்க. பழனி மாதிரி பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சித்த வைத்தியர் தொடர்ந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போயிட்டு இல்லை பல்வேறு வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து நிறையா சித்த மருந்துகள் தயாரித்து அவங்களுடைய மக்களுக்கு வழங்குறாங்க. ஸோ இதில் நிறையா சித்த பயன்பாடுகள் இருக்குது. ஸோ நம்ம இதை முடிச்சா நம்ம சுக்கா வேல்யூ ஆட் பண்ணுறப்ப இன்னும் விலை கூடுதலாக இருக்கும். ஸோ அப்படி நிறையா இருக்குண்ணா, நிறையா பண்ணலாம். அதை வேல்யூ ஆடேஷன் நிறையா ஊருக்காக மாதிரி பண்ணலாம். நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இஞ்சியில். அதெல்லாம் இது ஒரு பத்து நாளாக குறைஞ்ச பட்சம் நம்ம வச்சுக்கலாம் ஈரப்பாத்தோட. அப்போ வந்து நம்ம மார்க்கெட்டிங் ஈஸியாக இருக்குது, நம்ம தெரிஞ்ச நபர்கள் கொடுத்தாலே நல்ல லாபம் வரும். சரிங்க, எங்கள் ஊரில் ஒரு அக்கா வந்து ஊருக்கு வைப்பாங்கண்ணே, அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஊருக்கு வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். இஞ்சியும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துறோம், சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து நீங்கள் சொல்கிறேன், எல்லாருக்கும் வந்து உடல் தேவை, இப்போ எனக்கு பித்த இருக்க உடம்புக்கு இஞ்சி தேவைப்படும், உடல் சோர்வு எலும்பு மச்சைகள்லாம் வலுப்பண்ணால் பெரண்டை தேவைப்படும். நம்ம இதெல்லாம் மெனக்கெட்டு கொண்டு போய் அரைக்கிறதான் ஆளுக்கு இல்லை. ஸோ நம்ம அப்போ கண்டிப்பாக நம்ம அதை மெனக்கெட்டு பண்ணுறப்ப நல்ல மார்க்கெட் இருக்குண்ணா. நீங்கள் சொன்ன சுவையாக பண்ணாங்கன்னா வாங்குறதுக்கு நிறைய நபர்கள் ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து மார்க்கெட் ஓப்பன் தானே, நல்லா பண்ணலாம், நிறைய லாபம். நீங்கள் வேல்யூ மதிப்பு கூட்டுறப்ப இதோட லாபம் வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகரிக்குண்ணா. மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா, டே என்னடா என்ன இஞ்சி வேலையை வச்சு என்ன ஊருக்கா போட்டு வைக்க சொல்றேடா. கண்டிப்பாக விவசாயிகள் வந்து எப்பயுமே நீங்கள் வியாபாரிகளாக மாறின மாதிரி தான் லாபம்ண்ணா. விவசாயிகள் விவசாயிகளாக இருந்தாங்கன்னா லாபம் கிடையாதுண்ணா. இப்போ மலை இல்லாத மக்கள்லாம் வந்து வியாபாரி இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்தில் பலாயிலிருந்து ஒவ்வொரு வயசு பொருளையும் அவங்க நேரடியாக வந்து விற்பனை பண்ணுறாங்க, நல்லா செழிப்பாக இருக்காங்க. பட் சமவெளி விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் என்னென்னா கரும்பு ஏதோ ஒரு விஷயத்தை போட்டோமா வெட்டி விவசாயத்தை வியாபாரத்தை கொடுத்து போனோமா இருக்காங்க. அதனால தான் லாபத்தை வந்து நிறைய எடுக்கிறாங்க. ஒவ்வொரு விவசாயத்தில் விவசாயிகள் வந்து வியாபாரியம் ஆனாங்கன்னா லாபம் பல மடங்கு கூடணும். அது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை. அவங்க வாழ்க்கை பொருளாதாரம் வந்து நல்லா மேம்படணும். சரிங்கண்ணா, இஞ்சி வந்து இன்கேஸ் நம்ம அறுவடை பண்ணி வச்சிட்டோம்னா அதை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது? சீக்கிரமாக கெட்டுடுமா இல்லை எப்படி இருக்கும்? அதை அதோட வெயிட் வந்து குறையும் கண்டிப்பாக இல்லைங்களா? லைட்டாக கண்டிப்பாக குறையும், கண்டிப்பாக குறையும். அதை அதையும் அதை வந்து எப்படி நம்ம பதப்படுத்தி வைக்கணும்? இல்லை நேரத்தை ஈரசாக்கில் நம்ம லைட்டாக சாக் கொஞ்சம் ஈரமாக வச்சு நாம் அப்படி தான் வச்சிருக்கோம். மேலே அது மேலே வச்சாலும் நல்லா இருக்குண்ணா, ஒன்றும் பெருசாக ஆகிறதுல கொஞ்சம் காட்டோட்டமாக இருந்தாலே இருக்குது. கொஞ்சம் விடை வந்து கண்டிப்பாக குறையும், அது நீங்கள் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பத்து நாள் நீங்கள் தாராளமாக பத்து நாள் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் விடை குறைய ஆரம்பிச்சிடும். அவங்க குழந்தைங்க நல்ல பொருள் கொடுக்கணும் ஆசைப்பட்றாங்க. ஸோ அது மாதிரி நபர்கள் நம்ம சோஷியல் மீடியாவில் இல்லை அவங்கள மாதிரி நல்லா யூடியூப் நண்பர்களோட அனுபவம் அவங்களோட உதவி நீங்கள் நாடுறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுற ஆள் நிறைய பேர் இருக்காங்கண்ணா. நிறைய வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்குது, நிறைய டெலகிராம் குரூப்ஸ் இருக்குது, தரமான பொருட்களை தேர நபர்கள் நிறைய பேர் இருக்காங்கண்ணா. ஸோ அப்போ நம்ம கொடுக்குறப்ப சாதாரணமாக நீங்கள் ஒரு முறை பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். நீங்கள் நல்ல பொருளை கொடுத்து பழகிட்டுனா அப்புறம் அவங்க விட மாட்டாங்க, உங்களை தேடிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அதில் மாற்று கருத்தில் நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு அனுபவம். சரிங்க, இது எந்த மாதம் நடணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? பொதுவாக மலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி பட்டினம், பொதுவாக கிழங்குனா வைகாசி பட்டம், எந்த பூமி கிழக்கு நம்ம சமூகிலேருந்து மலை வரைக்கும். பட் இந்த இஞ்சிக்கு வந்து பெருசாக மலையிலையும் என்னென்னா அவங்க எல்லா படம் பெரும்பாலும் இப்போ நடுறாங்க. பட் எல்லா படத்துலையும் வருதுண்ணே, நீங்கள் சிம்பிள் இப்போ நீங்கள் வைகாசிலேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள் கூறு வருது பாருங்கள், எந்த ஒரு பொருள் வந்து வச்ச உடனே சீக்கிரம் வந்து உங்களுக்கு முளைப்பு வருதுங்களோ. ஸோ அப்போ கிட்டதாக ரெடியாக இருக்கு அர்த்தம். இந்த இஞ்சி கிட்டதாக விஷமெல்லாம் வைக்கலாம். பட் ஃபேமஸான ஃபெமிலியர் பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி பட்டம், அப்போ நீங்கள் வைக்கலாம்ண்ணா. சூப்பர். சரிங்கண்ணா, உங்களை எப்படி தொடர்பு கொள்வது? உங்களோட தொடர்பு எண், உங்ககிட்ட என்னென்ன விதைகள் கிடைக்கும், நாத்துக்கள் என்னென்ன கிடைக்கும் சொல்லுங்கள். நம்மளோட தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா 9385-89-1905. அப்புறம் ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9385-90-1692. இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், ஃபோன் காலும் பண்ணலாம், நீங்கள் எப்போ பண்ணலாம் எடுக்க தயாராக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை இஞ்சி மட்டும் இல்லாமல் கொல்லிமலை மலை மஞ்சள் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப குறுக்குமீன் அதிகம், மருத்துவ குணம் அதிகம், அதை நீங்கள் வாங்கிக்கலாம் விதைகளாக. அது இல்லாமல் கொல்லிமலை மலை வாழை நீங்கள் கட்டை இருக்குது, ஸோ நீங்கள் அதுவும் வாங்கிக்கலாம். கொல்லிமலை அன்னாசி, ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாமல் நம்ம இயற்கை பொருட்கள் சொல்லக்கூடிய மீன் மீன் பஞ்சகாவியம் பொருட்கள் இருக்குது, பலதானிய விதைகள் இருக்குது, நீங்கள் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த நம்பருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிண்ணா.